தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நேரடியாக பார்க்கலாம். பிரபலமான ஆன்லைன் நிறுவனத்தில் வந்து ஆடியோ செட் புக் பண்ணவருக்கு கிடைச்சது என்னவோ வந்து அரை செங்கல்லுங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்து சம்பந்தப்பட்ட நபர் என்ன நடவடிக்கையை வந்து மேற்கொண்டாரு, அவருக்கு வந்து அவருடைய பணம் திரும்ப கிடைச்சதா அப்படிங்கிற தகவலை தான் தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நேரடியாக காணொலிக்குள்ள போகலாம். தூத்துக்குடியை சேர்ந்த வழக்கறிஞர் ஒருவர் அவருடைய காருக்கு தேவையான ஆடியோ செட்டை வந்து புக் பண்ணியிருக்காரு. கேஷ் ஆன் டெலிவரி மூலமா வந்து தனியார் கொரியர் சேவை மூலமா வந்து அவர் அந்த பொருளை வந்து வாங்கியிருக்காரு. அந்த பொருளை பிரிச்சு பார்த்தவருக்கு ஒரே அதிர்ச்சி. என்ன காரணம் அப்படின்னா, அவர் கேட்ட பொருள் இல்லாம அவருக்கு வந்து அரை செங்கல், இந்த வீடியோல பாக்குறீங்களா, அதாவது இந்தி மொழியில எழுதிய அரை செங்கல்லோட பாக்ஸ் வந்து அவருக்கு கிடைச்சிருக்கு. உடனே அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, சம்பந்தப்பட்ட தனியார் கூரியர் சேவையை தொடர்பு கொண்டிருக்காரு. தனியார் கூரியர் சேவையிலிருந்து சரியான தகவல்கள் அவருக்கு கிடைக்கல. உடனே காவல் நிலையத்துல புகார் செஞ்சிருக்காரு. காவல்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட தனியார் கூரியர் நிறுவனத்திற்கிட்ட காரணத்தை கேட்டிருக்காங்க. தனியார் கூரியர் நிறுவனமும் சம்பந்தப்பட்ட நபருக்கு அவருடைய பணத்தை திரும்பி கொடுத்துட்டாங்க. கூரியர் நிறுவனம் நாங்கள் சம்பந்தப்பட்ட ஆன்லைன் நிறுவனத்தின்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி இழந்த பணத்தை திரும்ப வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எந்தவித வழக்கும் பதிவு செய்யல. இதுல இருந்து ஒரு விஷயத்த வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த செயலை செஞ்சவங்க தனியார் கூரியர் நிறுவனமா இல்லது ஆன்லைன் நிறுவனமா? சம்பந்தப்பட்ட நபர் கூரியர் நிறுவனத்தை தொடர்பு கொண்ட போதே சரியான விளக்கம் கொடுத்துருக்கலாமே, சரிதானே? போலீஸ் நிலையம் சென்ற பிறகு சம்பந்தப்பட்ட கூரியர் நிறுவனம் அதற்கான பணத்தை வந்து திரும்பி கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி மோசடிகள்ல தனியார் கூரியர் நிறுவனங்கள் சம்பந்தப்பட்டிருக்குமோ என்ற ஐயம் வந்து ஏற்படுது. எது எப்படியோ நீங்க இந்த மாதிரி அனுபவத்தை வந்து எதிர்கொண்டீங்க அப்படின்னா, நீங்களும் வந்து இந்த முயற்சியை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சம்பந்தப்பட்ட கூரியர் நிறுவனத்தை தொடர்பு கொள்ளுங்க, பிறகு போலீஸ் நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்க. இதுதான் வந்து நம்ம இழந்த பணத்தை திரும்ப பெற சரியான ஒரு வழியா இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி அனுபவத்தை வந்து ஃபேஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, பல பேருக்கு பயனுள்ளதா இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்கணும் நம்புறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.